حي على الفلاح. விளங்கி ஓதுறதுக்கு. ஆனால் இப்போ உம்மத்திட்ட பழக்கம் இருக்குது, குரானில் விளையாடுறது. நான் ஒரு முறை யூரோப்புக்கு போகிறேன், நோம்புல ரமலானில், அபுதாபியில் டிரான்சிட். அப்போ எனக்கு வெளியே போகிறதுக்கு ஏர்லைன்ஸால் ஹோட்டல் தந்தாங்க, நான் பேய்த்திருந்தேன். பெரிய கொஞ்சம் கூட்டாளி மாதிரி இருந்தாங்க அதே ஹோட்டலில், அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நைட்டில் தங்கி காலையில் தான் ஃப்ளைட், அடுத்த ஃப்ளைட் இருக்குது. அப்போ கேட்டாங்க நோம்பு துறத்துட்டோம், தராவி தொலை போகிறான்னு கேட்டாங்க. அப்போ கட்டாயம் போகணும். இப்போ எங்கே போகிற தராவி தொலை? இப்போ நான் சொன்னேன் அவசரமாக கொஞ்சம் வேகமாக தொழுகிற பள்ளி ஒன்றுக்கு போனால் நல்லம், தொழுதுட்டு ரெஸ்ட் எடுக்கணும், நாளை காலைல சுபகல பயணம் இருக்குது. சரி அப்போ போகணுன்ட்டு போனோம். அங்கே போய்த்து பார்த்தா இஷாவுக்கு இன்னும் பாங்கு சொல்ல இல்லை, டைம் இருக்குது. ஆனால் பள்ளி உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லாகி வெளியே காப்பாட்டெல்லாம் போட்டு எப்படி க்ரௌட், சும்மா செல்லி வச்ச க்ரௌட். அப்போ நான் நினச்சேன் மாஷாலா நல்ல ஒரு இமாம், இனிமையான க்ராத்தாக இருக்கும், அவசரமாக தொழுறாய்க்கு, அதனால தான் பெரிய க்ரௌட் இருக்குன்னு சொல்லி இஷாவுக்கு பாங்கு சொல்லி இமாம், இஷாவுக்கு பாங்கு சொல்லி முஅஸ்ஸின் முடிச்சல்ல. நிச்சயமாக அங்குள்ள யாரும் துவா ஓதிக்க மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கதுக்காமத்து சலா வந்துட்டுது. எதுக்கு? இகாமத் இஷாவுக்கு. இஷாவே தொழுவிச்சாச்சு. இஷாவும் மாஷா அல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மோகல இஷா தொழுக முடிச்சு, தொழுது முடிச்சுட்டு ஆரம்பித்தார். சுன்னத்தொன்னும் இல்லை, எது நேர எது தராவி. முதல் ரகத்திலேயும் குல்வல்லாவாது, ரெண்டு ரகத்திலையும் குல்வல்லாவாது, வேறொன்றும் இல்லை. அப்போ அப்படி இருபது ரகாத்து தொழுதார். சரி அதில் கிட்டத்தட்ட நான் நம்புறதுக்கு ரெண்டு ரகாத்து தொழுகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் குறையும். ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த தொழுகையிலே அரபி எட்டரை காத்துட்டு போற. இதுல வெட்டரை காத்து தரா, வெட்டரை காத்தானே பெரிய கூட்டம் போறாங்க எலும்பு எட்டரை காத்து. இது யாரைய மாத்துறதுக்கு? அவன் நான் ரெண்டரை காத்தொழு நிப்பாட்டன், இதை தொழுது பாவத்தாலே அறுத்துட்டு தொலாமீர நல்லம்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ண வானம். கொஞ்சமாக செய்யுங்கோ, குவாலிட்டியாக செய்யுங்கோ. எப்படி செய்யுங்கோ? எப்படி? கொஞ்சமாக செய்யுங்கோ, குவாலிட்டியாக செய்யுங்கோ. அமல் என்ற அமல் நிற்கிறான் சொல்லுங்க பாபம். அல்லாடத்தில் நாளைய கயாமத்தில் அமல் நிற்பானா அமல் என்னவான் அல்லாஹ் சுபஹானத்துல்லாஹ் பேசுங்களேன், நிற்கப்படும். குர்ஆன் எங்கேயும் சொல்லப்பட்டு உங்கள் அமல் என்னப்படும் என்று சொல்லி, உங்களோட அமல் அல்லாஹ் என்று இல்லை, உங்களோட அல்லாஹ் அமல் என்ன செய்வான். சில மக்களுடைய அமல் பஞ்சு மாறிக்கும். எது மாறிக்கும்? பஞ்சு. பெரிய ரெண்டு டுவெல் டன் லொடுக்கி பஞ்சு கொண்டு எப்படிக்கும் அந்த? அதுக்கு நீங்கள் ரெண்டு லோடு இரும்பு கொண்டு தேவையில்லை, அதுக்கு ரெண்டு லோடு இரும்பு தேவையில்லை. இரும்பு எவ்வளோ தேவைப்படும்? ரெண்டு பார் போதும், ரெண்டு பார் இரும்பு போதும். ரெண்டு துண்டு இரும்பை கொண்டு வச்சா அது அப்படியே கீழே போயிட்டுரும். இதே மாதிரி தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் முழு உலகத்தையும் தர்மம் கொடுத்துருப்பீங்க, நீங்கள் முழு உலகத்தையும் சதக்கா செஞ்சுருப்பீங்க, ஏண்ட சஹாபாக்கள் தண்ட கையால் அள்ளி கொடுத்த ஒரு துளி கோதுமை ஒன்னா ஒரு அள்ளி கோதுமைக்கு ஈக்குவலாக மாட்டாது. அது இரும்பு, நீங்கள் கொடுக்கறது என்ன? பஞ்சு மாதிரி. நீங்கள் கொடுக்கறது பஞ்சு மாதிரி. அமல பாரமாக்குங்கோ, அமல பாரமாக்குங்கோ, அமல் பாரமாகணும். நல்ல வேட், அது பஞ்சு மாறி இந்த வேர் இல்லை. நாளைய கியாமத்தில் அமல் எண்ணப்பட மாட்டாது, அமல் நிறுக்கப்படும். அல் வஸ்னு யௌம இதினில் ஹக், நாளைய கியாமத்தில் உங்களோட அமல் நிறுக்கப்படும். யாருடைய நன்மையினுடைய தட்டு கனமாகுமோ, யாருடைய பாவத்தினுடைய நன்மையினுடைய தட்டு மெல்லிசமா பாரம் இல்லாமல் ஆகிடுமோ, சுஃப்டாகிவிடுமோ, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அமல் நிறுக்கப்படும். கலிமத்தானி ஹபீபத்தானி அலல் லிசானி வஸ்கீலத்தானி பில் மீசானி, ரெண்டு வார்த்தைகள் நாவுக்கு ரொம்ப லேசி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். நாளைய கியாமத்தில் அமல்கள் நிறுக்கப்படக்கூடிய தராசிக்கு ரொம்ப கனமாக இருக்கும், பாரமாக இருக்கும். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் ஹதீஸ்ல வந்து இது அமல் நிறுக்கப்படும். அமல குவாலிட்டியா செய்யணும். அமல பாரமாக்க ரெண்டு விஷயம் வேணும். அமல பாரமாக்க எத்தனை விஷயம் வேணும்? வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விஷயங்கிற.
இந்த அமல் பாரமாகறதுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படும். ஒன்று, அமலுக்கு முந்தி இல்மு தேவைப்படும். என்ன வரும்? அமலுக்கு முந்தி என்ன வரும்? இல்மு தேவைப்படும். அமல் எப்படி செய்யணும், இப்ப எதை முந்தி செய்யணும். ஹஜ்ஜிக்கும் புகைக்குதே உம்மக்கும் சுகம் இல்லை. ஹஜ்ஜிக்கு போனா உம்மவை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, என் உம்மை தனிச்சிடுவா, என் உம்மவை மருந்தையை கூட்டி கொண்டு பேத்து அவட டயலிஸ் பண்ணி அவட கிட்னி ப்ராப்ளத்துக்குரிய மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து அவ டேக் கேர் பண்றதுக்கு குடும்பத்தில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் பொறுப்பு. ஹஜ்ஜும் இருக்குது, இப்ப எதை முந்தி செய்யணும். இப்ப இல்மு தேவைப்படும். இப்ப உங்களோட அறிவல்ல இல்மு, மார்க்க இல்மு தேவைப்படும். இப்ப இதை முற்படுத்துறது ஒரு அமல் எப்படி செய்யணும், ஒரு அமல் எப்படி செய்யணும், அமலை பாரமாக்குறதுக்கு இல்மு வேணும் முதலாவது. ரெண்டாவது, அமல் செய்யக்குள்ள அல்லாஹுடைய தியானம் வேணும். அல்லாஹுடைய தியானம், இதுக்குத்தான் நாங்கள் சொல்லுவோம் இல்மு ஜிக்ர் என்பதாக. இல்மு என்று சொன்னால் ஒரு அமலுடைய அமலை செய்யறதுக்கு முன்னால அமலை செய்யும் பொழுது எப்படி செய்யணும் என்ற இல்மப்படியுங்கோ. அமலை பாரமாக்குறதுக்கு அல்லாஹுடைய தியானத்தை கொண்டு வாங்க. அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்ற பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான், என் அசைவுகளை அல்லாஹ் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்றத்தை கொண்டு வாங்க. அமல் பாரமாகும்.